இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020 முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. விருச்சிகம் ராசி 2020 விருச்சிகம், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 2020 ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, முதல்ல இந்த 7 நாள் சனி முடியுது, அப்பாடான்னு இருக்கும். இது வரைக்கும் வந்து போட்டு சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 15, 16 இந்த 20க்குள்ளே சின்ன பசங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஹெல்த் இஷ்யூஸு, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா வாய் அதிகமாக பேசுறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த யங் ஏஜில் இருக்கிறீங்க, காதல் தோல்வி அடையுது, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் நாளையிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா பணமே கையில் இருக்காது, எப்படியாவது பிளாக் ஆகி யாராவது பணத்தை ஏமாத்துறது, இல்லை எங்கேயாவது ஏமாந்து போகிறது, தொழிலில் நஷ்டம் அடையுது, இந்த மாதிரி ஒரு பல. சில பேருக்கு மன உளைச்சல், சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை, விபத்து, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது நீச்சம் பெற்ற சந்திரன் இருக்கிற இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், முதல்ல ஜனவரி மாதத்தில் பெரிய ப்ளஸ் என்னென்னா சனி பெயர்ச்சி தான். 24ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் சனி இடம் மாறும்பொழுது 7.5 சனி முடிவு, அவ்வளோதான். இதோட விட்டு உங்களை விட்டு வெளியே போகிறார். சனி செல்லும் பொழுது, அதாவது சனி உங்களை விட்டு போகும்பொழுது, நியாய தர்மத்துக்கெல்லாம் அதிபதி அவர் தான். நீங்கள் நடந்துக்கிட்ட நியாயமான விஷயங்கள்லாம் பரிசை கண்டிப்பாக கொடுப்பார். வாக்குஸ்தானத்தில் குரு, வாக்கு வன்மை உண்டு, சொன்ன விஷயத்தை செய்து காட்ட முடியும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தேங்கிய பணம் தேடி வரும், கொடுத்த பணம் திரும்பி வரும், இதெல்லாம் வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லா இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருக்குன்னா இந்த பொது பலனெல்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்து பழிக்கிறோம். லைஃப் ஹாரஸ்கோப் .in இந்த சைட்டுக்குள்ளே போங்க, டிஸ்பிளே தெரியும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. லைஃப் ஹாரஸ்கோப் .in போய் முதல்ல உங்கள் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள யோகம் என்ன, அதில் என்ன தசா புத்தி நடக்குது, உங்கள் ஜனனகால ஜாதகமில் கிரக நிலைகள்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கா, உங்களுடைய விருச்சிக ராசிக்கு சந்திரனை தவிர மற்ற கோள்கள்லாம் எப்படி இருக்கிறத கணித்த பிறகு இந்த கோச்சார் பலனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ விருச்சிகம் ஜான்வரி மந்தில், 13th ஜான்வரியில் வந்து புதனுடைய டிரான்சிட் இருக்குது. தனுசுலேருந்து புதன் என்ன பண்ணுறாருன்னா மகரமுக்கு போவார், இது பெரிய ப்ளஸ்ஸு. சூரியன் வந்து மகரமை தொடுவார். சுக்கரன் வந்து 9ஆம் இடத்தில், அதாவது 9ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சுக்கரன், 4ல் சுக்கரன், 3ல் புதன், சூரியன், 2ல் வந்து குரு, 24ஆம் தேதி 3ஆம் இடத்தில் சனி சகாயம் செய்வார். சனி சகாயம்னா என்ன, உங்களுக்கு ஃபேவர்ஸ். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் அவமானம், நீண்ட நாள் கிடைக்காத பலன்கள், புகழ், கீர்த்தி, வருமானம், வருமானத்துக்கே கஷ்டப்படுற ரொம்ப கடன், இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். வாய்ப்புகள் கதவை தட்டும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், மரியாதை கூடும், தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும், செல்லும் இடமெல்லாம் சிறப்பு நடக்கும். குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால இப்போ நீங்கள் அது என்ன சொன்னாலும் நம்புவாங்க, இதுக்கு முன்னாடி நம்ப மாட்டாங்க. உங்களுடைய உண்மையான ஒரு வளர்ச்சி, உங்களுடைய உண்மையான திறமை வந்து வெளிப்படக்கூடிய ஒரு இடம் அமையும். நட்பு வட்டாரம் விரியும், ஆதரவு அதிகரிக்கும், ஆதரவு, திருமணங்கள்லாம் கைகூடும், காதல் இனிக்கும், திருமணங்கள்லாம் கைகூடும். அதே மாதிரி நல்ல சுப பேச்சுகள் நடக்கும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு விருச்சிக ராசிக்கு. அதுக்கடுத்தது மாணவர்களுக்கு கல்வி, கல்வியால் மேன்மை, அதுக்கப்புறம் மேற்கருவி, இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான இந்த PR சொல்கிறது, க்ரீன் கார்டு சொல்கிறது, இல்லைனா வந்து விசா எக்ஸ்டென்ஷன், இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி விலகலே வந்து உங்களுக்கு அத்தனை பலன்களை கொடுப்பேன். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொதுப்பல் நல்லா புரிஞ்சுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயும் ஒரு வெற்றி நடை போடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் விருச்சிக ராசிக்கு. ஜனவரி மாதத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அந்த இடத்துலையே ஸ்ட்ராங்காக ஆட்சி பெற்று பலமாக இருக்கார், தைரியத்தை அதிகரிச்சிருவார். பார்த்துக்கலாம் நம்ம என்னன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு தில், ஒரு தைரியம், கட்ஸ். ஒரு பக்கம் தைரியம் சேர்ந்து, ஒரு பக்கம் ஆதரவு உங்களுக்கு வந்து கூடி வரும், ஒரு பக்கம் குரு பலம் கூடி வரும். இத்தனையும் இருக்கும்பொழுது ஒரு நல்ல ஆண்டாக, நல்ல ஆண்டுடைய துவக்கமாக நம்ம வந்து 2020 வந்து விருச்சிகத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் சரி, பூமி சார்ந்த துறைகள் வந்து அதிகம் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க, சினிமா சார்ந்த துறை அதிகம் விருச்சிக ராசியில் இருக்கிறாங்க. விருச்சிகம் வந்து நீர் வழி போக்குவரத்து, அதாவது கடல் வழி போக்குவரத்து, கப்பல் வழி தொழில் செய்கிறவங்க, இல்லைனா மரைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லைனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க, க்ரெயின், ஹெவி வெஹிக்கிள்ஸ், டெமாலிஷிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஃபுட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நெருப்பு, மருத்துவர்கள், இதெல்லாம் வந்து விருச்சிகம் நிறைய உண்டு.
அரசியல்வாதிகள் அரசாங்கத்துறையை சார்ந்தவங்களாம் விருச்சிகம் உண்டு. இப்போ விருச்சிகம் இவ்வளோ பேர் இருக்கனால 2020 சிறந்த பலன்கள் வந்து ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே நாட்டுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து குரு ரெண்டுலேயும் சனி மூலியம் வருது, இந்த நாட்டுக்கே நல்லது. காரணம் என்னென்னா, காலப்புருஷனுக்கு 8வது விருச்சிகம் தான், அதிகமாக கஷ்டப்படுறதே விருச்சிக ராசி தான். விருச்சிகம் தான் லைஃப்பில் வந்து டஃப் சேலஞ்சஸை வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கும் அந்த விருச்சிக ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் விருச்சிகம் 2020 தொடர்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, பலம் உண்டு, யோகம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு, ஒரு பிளஸ்ஸிங், ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் வந்து கோயில் போகணும்னு நினச்சி கூட தடங்கள் இருந்தால், இனிமேட்டு அந்த ஒரு ஆலயம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இறைவனே கொடுப்பார் உங்களுக்கு. கடவுளை தேடி வந்து உதவி செய்கிறது மாதிரி அந்தளவுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நெருங்கி இருந்தாலும் விலகல், அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரம், ஆரோக்கியம் வந்து சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும். ஸோ குட் லக் விருச்சிக ராசி. இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். தசாபுத்தி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகர்வுகளுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா, தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல், வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடோட ப்ரொடெக்ஷன் பிரமிட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து lifehoroscope.in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோட நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்க. அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் lifehoroscope.in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸ் பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணி ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கரியர் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல என்னோடய ரெண்டு நம்பர் இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கணும்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1வது மீனில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது. ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க, அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம்.